ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் லிவர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கும் வந்து அதாவது ஜூன் 22 வந்து ரிடீம் கோட் தர போகிறாங்க. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரீனாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிடீம் கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்று கொடுக்காதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்றைக்கான ரிடீம் கோடு போட்டேன் அப்பயே எனக்கு வரல ப்ரோ அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஃபார்ச்சூன் இவ் வீல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் பண்டிலுக்காக இல்லாட்டு பரவாயில்ல அந்த கட்டானா ஸ்கின் வாங்கி அவனு ஸ்பின் பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 29 ஆஃபர் வந்துச்சு, அதில் 300 டைமண்ட் வந்துச்சு. ஸோ இந்த கட்டானா ஸ்கின் எடுக்கிறதுக்கு கரெக்டாக 235 டைமண்ட் தேவைப்படும். ஸோ நார்மலாக இந்த டைமண்ட் ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த லெஜெண்டரி கட்டானா ஸ்கின் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட 235 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கின்னை வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஸ்கின்னு. சரி ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நேற்று யூஎம்பி கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி கோடோட சேர்த்து அந்த யூஎம்பி கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் இன்றைக்கி ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க. சரி, அந்த ரெண்டு கோடு ரிடீம் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே மெயில் பாக்ஸில் வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஜ் ஆஃப் கோல்டு பண்டிலுக்கான கோடு, அப்புறம் வந்து அந்த யூஎம்பி ரெண்டுமே சேர்த்தியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தா மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் ப்ரோ கோடு இன்வேலிடே எனக்கு எரர்னு வருது, அப்புறம் நிறைய பேர் ஃபேக்குன்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே 12:30 மணிக்கு மேலே தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் கடைசியிலே சொல்லியிருந்தேன் வெறும் 12 to 12:30, அதாவது வெறும் அரை மணி நேரம் மட்டும்தான் வேலிடு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த மூணு கோடுமே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் மட்டும் தான் வேலிடு. ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணியிருங்க. ஸோ நாளைக்கு வரக்கூடிய கோடு பார்த்தீங்கன்னா 12:30 எடுத்துருங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நான் 12:30 முன்னாடியே கோடு போட்டேன் அப்போ எனக்கு வரல ப்ரோ இன்வேலிட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூஎம்பி கோடு வந்து பார்த்தீங்கன்னா 00 அப்படின்னு வரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 பதிலாக ஓ போட்டிருந்திருப்பீங்க. அப்புறம் அந்த பண்டில் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா 3i வரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டிருந்திருப்பீங்க. அது நிறைய பேர் அந்த யூஎம்பி கோடு தான் வரல அப்படின்ட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கால் மட்டுமே தான் அது. ஓகே, அப்புறம் நாளைக்கு June 22 ரிவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பலூன் அந்த ஏகே, ஸோ லெஜண்டரி கன்ஸ்கின் தான் பெர்மனெண்ட். அது வந்து ரிடீம் கோலில் கிடையாது. ஸோ லக்கி 50 யூனிவர்ஸ் மட்டும் தான். அப்புறம் நாளைக்கு ரிடீம் கோலில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இதுதான் மட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் 3 வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு தான் வந்து தராங்க. ஸோ அது 7 நாளைக்கு தானே அப்படிலாம் கேட்டுறாதிங்க. அது பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டு தான். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் 7 நாளைக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மேஜிக் கியூப்பில் இருக்க பண்டில், அப்புறம் வந்து குப்பித் ஸ்கேரு, அப்போ யூஎம்பி லெஜெண்டரி ஸ்கின், இதெல்லாமே தந்தாங்க. பட் நாளைக்கு வந்து 3 வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு தான் ரிடீம் கோலில் வரப்போகுது. ஸோ இதுக்குன்னு இன்றைக்கி போட்ட மாதிரி தனியாக வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கான ரிடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு போகிற ட்ரெஷரி வீடியோவில் நான் வந்து அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஸோ 12:00 வந்து பார்த்து டப்புன்னு ரிடீம் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி 12:00 போட்ட வீடியோவில் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. பட் இந்த வெப்பன் ட்ரையில் பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு, அதனால் நான் நாளைக்கு வீடியோ போடல. ஓகே, அப்புறம் இந்த வாட்டர் பலூன் ஏக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஃபேஸ்புக் இல்லாடி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுவாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாற்றி போடுறாங்க. ஸோ இந்த 50 லக்கி வின்னர்ஸ்க்குள்ளே நீங்களும் ஒரு ஆளாக வரணும் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இருந்தாகணும். ஸோ சிங்கிள் டேமேஜ் டபுள் மேக்சின் நல்ல ஸ்கின் தான். ஸோ கரெக்டாக 12:00 பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு போஸ்ட் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோவல் போடுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகே போடுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டு கீழே உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடியை கமெண்ட் பண்ணும். ஸோ லக் இருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரீ ஃபயர் மேலே மெயில் பாக்ஸில் டேரெக்டாக வந்துடும். பட் அது வந்து ரேர் தான். சரி, அந்த வெப்பன் ட்ரையலுக்கான ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிற அந்த ட்ரெஷரி வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்டில் நான் போடுறேன். ஸோ டக்குனு போய் ரிடீம் பண்ணிடுங்க. சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், அவங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.